ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசோக் லைலானோட தேர்ட் பார்ட்டி ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியில் போயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் ஓப்பனிங் பார்த்தா நாம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக யாரும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ லிங்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரலன் ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகே, இந்த ஜாப் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா ஜாப் ஓப்பனிங்கும் ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் தான். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற விஷயத்தும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் ஓனாக பார்ப்போம். ஸோ கம்பெனி நேம் அசோக் லைலாண்ட் லயம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஓப்பனிங் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஜாப்கான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே உங்களுக்கான ரோல் வந்து இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கு. இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 18,500 டு 21,500 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 to 28க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இதுக்கான ஏஜ் லிமிடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, பிஎஃப், ஃப்ரீ ஃபுட் அவைலபிள்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்கள் பேஸ்டன் உங்களுடைய ஷிஃப்ட்டை பொறுத்து. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே இருக்கவங்க இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் ஐடிஐ எனி ஸ்பெஷலைசேஷன். ஸோ இதில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், மற்ற கிராஜுவேட்ஸ் யாருமே இந்த ஒரு ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரெஷர், டிப்ளமோ அண்ட் ஐடிஐ மட்டும்தான் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஜாப்புக்கான லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான டீட்டெயில் எல்லாமே இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி கொத்துரு பண்ணி பார்த்துட்டு அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட இதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஜாப் ரோல் கரண்ட்டாக போயிட்டுருக்கன்ற விஷயத்தும் நீங்கள் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்கன்ற விஷயத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெசியூம், அதாவது அப்டேட்டட் ரெசியூம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு விஷயம் தான் எல்லா ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக் ஷூர் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டால் ஸோ தாராளமாக கேட்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலேருந்து கூட பின் பண்ணி என்கிட்ட இந்த ஜாப் இல்லை வேறு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.